ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஷாக்கு இந்த வருஷத்தில் வந்து பென் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ரேஜ் பென் வாங்கி கேட்டார். ஆல்ரெடி ஒரு கேட்ரேஜ் பென் வாங்கி உடச்சாச்சு, அதனால் திரும்ப ஒரு கேட்ரேஜ் பென் வந்து வாங்குவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினோம். அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பென் கொடுத்துருந்தாங்க, ஒன்று ஃபவுண்டன் பென், ஒன்று வந்து ஹீரோ பென் சைஸில் இருந்தது. அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக ரெண்டு கேட்ரேஜும் ஒரு சிரஞ்சும் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ் தான். அந்த ரீஃபில் பண்ணக்கூடிய அந்த சிரஞ்சுக்கு பின்னாடி கூட ஒரு பென் இருந்துச்சு, அதுலேயும் நம்ம இங்க் ரீஃபில் பண்ணி எழுதிக்கலாம். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு நான் எழுதி பார்க்குறேன் கேட்ரேஜ் போட்டுன்னு எழுதி பார்த்தாரு, நல்லா தான் எழுதிச்சு. சரி, நான் அதை ரீஃபில் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடையில் ப்ரில் இங்க் வாங்கி அந்த சிரஞ்சு யூஸ் பண்ணி நான் எம்டியான கேட்ரேஜை ஃபில் பண்ணி பார்த்தேன். அதையும் ரீஃபில் பண்ணதையும் ஒரு ஃபவுண்டர் பெனில் போட்டு எழுதினப்போ நல்லா சூப்பராக தான் எழுதிச்சு. இந்த 190 ருபீஸ்க்கு இந்த பென் வந்து வேல்யூபிள் தான், ஏன்னா ஃபவுண்டன் பென் இருக்குது, ஒரு ஹீரோ பென் சைஸில் இருக்குது, அந்த சிரஞ்சே நம்ம பென்னாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.